ஃபைனலி எங்களோட சிக்மங்களூர் ட்ரிப்பை முடிச்சாச்சுங்க. ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி அண்ட் தேங்காய் சட்னியை கொடுத்தாங்க. இட்லி கொஞ்சம் கல் மாதிரி இருந்தாலும் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக நாங்கள் இங்கே ரெண்டு நாள் தங்கணும், உண்மையிலே வேர்த்தான ஒரு ஸ்டேங்க. சாப்பிட்டு செக் அவுட் பண்ணி கிளம்புற டைமில் ஹோட்டல்காரங்க மோது கொண்டு சிக்மங்களூர்னால காஃபி தான் ஃபேமஸ், அது இந்த கடையில் போய் குடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மழை வேற ஜோராக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வாட்டன் ஐடியா செர்ஜி அப்படின்னு நாங்கள் போனடந்தான் சிரி காஃபி. எங்கள் ஆம்பியன்ஸுக்கு உண்மையிலே 100 மார்க் கொடுக்கலாம். ஒரு குட்டி பாண்டு கூட இருக்குங்க இங்கே, எதுக்குன்னா இங்கே வாத்தெல்லாம் வேற வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு லேடி புல்லு மேலே படுத்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சுங்க. இதெல்லாம் சடாரம் பார்த்துட்டு மழை உக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ளார போய் உட்காந்துட்டோம். லஞ்ச் பெங்களூர்ல சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு இங்க காஃபி மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். 6 காஃபிக்காக அண்ணன் ஹைஃபே டேப்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. மேல கொஞ்சம் பால் நோரையோட காஃபி வந்துச்சு. டேஸ்ட் மோரார்லஸ் நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி மாதிரி தான், ஸ்பெஷலா எதுவுமே இல்லை. வேணும்னா இங்க யூஸ் பண்ற பால் திக்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஆனா உண்மையிலே இவ்வளவு ஹைப்புக்கு காரணம் ஹேண்ட்ஸ் டவுன் இவங்களோட ஆம்பியன்ஸ் மட்டும் தாங்க. வழக்கமா எதனா டூருக்கு போறோம்னா அந்த ஊரு பொருளை வீட்டுக்காக வாங்கிட்டு வருவோம். சோ ஒரு பேருக்காக உங்க காஃபி டப்பா வாங்கிட்டு வந்தேன். காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு தெம்ப நாங்க பெங்களூருக்கு பயணத்தை தொடரணும். அங்கதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்.